ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்தா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் சைடிஷ்ஷான சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நம்ம போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவ் சவ் கூட்டு செய்கிறதுக்கு ரெண்டு சவ் சவ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் பாதி கப் பாசிப்பருப்பு, பாதி கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு. இப்போ பருப்பு ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சவ் சவ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறி மூழ்கிற அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த கூட்டுக்கான அரைப்பு ரெடி பண்ணுறதுக்காக முக்கால் முறி தேங்காய் சில்லு எடுத்து சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பல் பூண்டு, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வேக போட்டிருந்த காய்கறியும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனலாக காயம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காய்கறி பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆட் பண்ண கடலைப்பருப்பு எல்லாமே தனித்தனியாக தெரியுது, இந்த அளவுக்கு தெரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தா தேங்காய் அரைப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.